என் பேர் வந்து ராம்கிரண். இது என்னுடைய ஃபஸ்ட் படம். படா பேர் வந்து தகடும், டைரக்டர் பேர் வந்து தங்கதுரை சார், கேமராமேன் வந்து கார்த்திக் சார். இப்போது சென்னையில் கடைசி நாள் போலீஸ் ஸ்டேஷன் சீன் போயிட்டுருக்கேன். அந்த படம் வந்து ஒகேனிக்கல், ஒசூர், சென்னை, குப்பம் இந்த மாதிரிலாம் போயிட்டு எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. நான் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் லீட் கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன். இந்த படத்தில் வந்து 5 மெயின் ரோல் இருக்கேன். இது வந்து ஒரு காலேஜ் ஓரியன்டே ஸ்டோரியாக இருக்கேன். ஆனால் போக போக நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. படம் ஃபுல்லு ஒரு கேட்சி ஃபிலிம் நல்லாயிருக்கும். ஸ்டோரி ஃபுல் சூப்பர் ஸ்டோரியாக வந்திருக்கேன். இந்த படம் வந்து ஒரு மே ஜூன் உள்ளார வந்துடும். எல்லாம் உங்கள் பிளெஸஸ் வேணும். தேங்க்யூ. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் ஐஸ்வர்யா. இப்போ ரீசெண்டாக மனம் பற்றி பறவை தேசிங்க, ராஜா, ராஜாராணி, கட்டம், வெறி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தோட பேர் வந்து தகடு. இந்த படத்தில் நான் அம்மா கேரக்டர் பண்ணுறேன். அம்மானா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களெல்லாம் பற்றின ஒரு கதை. அவங்கெல்லாம் வந்து ஒரு தகடை தேடி போவாங்க. இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அந்த காட்டில் போகும்போது அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின கதை தான் அது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. டேரக்டர் சாரோட பேர் வந்து தங்கதுரை. அவர் வந்து இது அவரோட ஃபஸ்ட்டு மூவி மாதிரி இல்லை. அவர் ஒரு 15 படம் எடுத்த அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மாதிரி இந்த படத்தில் அவரோட டைரக்ஷன் அவர் கையாண்டிருக்காரு. நல்லா போயிட்டுருக்கு படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும், ரொம்ப நல்லாவே வரும். இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் தங்கதுரை. இந்த படத்துடைய டைரக்டர் தகடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அண்ணன் ராஜேந்திரன். அவருடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டால் தான் இந்த படத்தை நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட படம் முடிஞ்சது. இது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பசங்க வீட்டை விட்டு போய் ஒரு வாரமாச்சு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சீனை வந்து இப்போ நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிரபா, கிரண், பிரியங்கா, ஆயிஷா, அஜய், சனம், அப்புறம் ராஜ்கபூர் சார், சவிதா மேடம், அவன்யவன் ராமராஜன்ன, நல்லை சிவாண்ண, அப்புறம் மிப்பு. ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு படமாக பண்ணி நல்ல படமாக கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறதும் அந்த படத்தை வந்து எந்த ரேஞ்சில் கொண்டு போய் வைக்கிறதும் மக்களான நீங்களும் மீடியாவும் தான். ஸோ ரெண்டு பேருமே சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் தேசிங் ராஜா. நிறைய படங்கள் சீரியலில் பார்த்துருப்பீங்க. என்ன இது வரைக்கும் கொஞ்சம் டெரராக பார்த்துருப்பீங்க. இப்போ தகுடுங்கிற ஒரு படத்தில் அப்பா கேரக்டர் பண்ணுறேன். ரொம்ப பொறுமையாக சாஃப்டான கேரக்டர். தகுடுங்கிற படம் மேக்சிமம் போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. டைரக்டர் தங்கதுரை என்னுடைய நீண்ட நாள் நண்பர். முதல்லே சொன்னார், இது மாதிரி ஒரு நல்ல கேரக்டருக்குன்னு லீட் ரோலு நீங்கள் பண்ணுங்கன்னாரு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இப்போ அப்பா கேரக்டர் பண்ணுறேன். அருமையான கேரக்டரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி என்ன தேவையோ யங்ஸ்டருக்கு, காலேஜ் பசங்க பொண்ணுகளுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி படம் கொடுத்துருக்கார். நல்ல மேக்கிங்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நடக்குது. இவரு 5 பசங்க, அவங்கள வச்சு உண்டான கதை ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு நீங்கள்லாம் ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். அதற்காக நீங்கள் போய் தியேட்டரில் படம் பாருங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு, தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குற ஆதரவு. தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. தாய் தந்தை மூவிஸின் பேனரில் ராக்கா தேவி பெருமையுடன் வழங்கும் தகடுன்ற படத்தை நாங்களே சொந்தமாக தயாரிச்சிட்ருக்கோம். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிட்ருக்கேன். ராஜாவா எங்களோட அண்ணன் டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களும் மந்திரி வேடத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை புதுமுக டைரக்டர் தங்கதுரைன்னு சொல்லி டைரக்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லி உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். தகடு யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து இந்த ஒரு சின்ன படத்தை வந்து பெரிய படமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது வந்து சும்மா சாதாரணமாக தான் உட்காந்து கேட்டிருந்தேன். ஆனால் ஒரு சீன் பை சீன் சொல்லும்போது வந்து நம்மளே வந்து தியேட்டரில் சீட்டு முனையில் உட்கார்ற மாதிரி வந்து நம்மளே வந்து அந்த கதையை கேட்கும்போது அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி ஒரு த்ரில்லாக இருந்துச்சு கேட்குறக்கு. ஸோ இது வந்து ஒரு லைவாக இருக்க ஒரு கதையை வந்து 400 வருஷத்துக்கு பின்னாடி போய் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கு தான் வந்து படத்தோட ஹைலைட்டு. இந்த தகடுங்கிற பட டைட்டுக்குள்ள ஒரு ஒரு அச்சாரங்கிற மாதிரி வந்து அந்த அந்த தகடை வச்சு தான் இப்போ 400 வருஷம் கழித்து வந்து இந்த கதையை வந்து
கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா வந்து சின்ன படங்களிலே பேசப்படுற படமாக அமையும். ஸோ தகடு யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.